ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்வீட் கார்ன் ப்ளாவ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய், 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் நம்ம முந்திரி பாதாம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கோல்டன் ஃப்ரை பண்ணி அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஹோல் ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் கோல்டன் ஃப்ரை ஆன உடனே அதில் வந்து நான் 3 வெங்காயம், 3 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் நல்லா அது நல்லா வதங்கட்டும். அது வதங்கின உடனே நம்ம புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினா கொத்தமல்லியும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் 1 கப் ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வேறு எந்த வெஜிடபிளும் ஆட் பண்ணல. எந்த வெஜிடபிள் ஆட் பண்ணாலும் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக அதை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு பாஸ்மதி ரைஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து லைட்டாக ஃப்ரை ஆன உடனே நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 கப்ஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அப்போது 3 கப் அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் வந்து நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணணும். அப்போ தான் அது வந்து நல்ல சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ஸோ 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இது வந்து 80% வந்து அப்படியே நம்ம ஓப்பன்லேயே வச்சு வேக வைக்கணும். லிட் க்ளோஸ் பண்ணாமல் 80% இந்த மாதிரி வந்து தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரைன் ஆனதுக்கப்புறமா நம்ம அதில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பாதாமை வந்து மேலே தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு நம்ம லிட் க்ளோஸ் பண்ணி ஒரே 1 விசில் வந்து நம்ம வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கும். பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக வருது. ஸோ நம்மளுக்கு சூப்பர் எம்மியான ஸ்வீட் கார்ன் புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. Thanks for watching. Bye.